ஃப்ளக்ஸ் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் துருவா மற்றும் இந்துஜா நடிக்கும் சூப்பர் டூப்பர் செப்டம்பர் 20 முதல் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ். உங்கள் கனவு எங்கள் லட்சியம். நாங்க இத்தனை வருஷத்துல எவ்வளவு புலி படத்துக்கு போனோம், யாரு கூட இந்த மாதிரி நடக்கவே இல்லை. டீசெண்டா போனோம், டீசெண்டா வந்துட்டோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இவ்வளோ பண்றாங்கன்னா வந்து எங்களுக்கு கோவமே வந்து ப்ரொடக்ஷன் மேல தான். பொண்ணுங்களா அடிக்கிறாங்கன்னா ஒரு பயம் வந்து அவங்க அடிக்கிறான்னு சொல்லிட்டு மரத்து மேல ஏறி கீழே விழுவுறான், அப்படின்னா அவனுக்கு யார் பொறுப்பு? கேரளால இருந்து ஒரு 10 பசங்களுக்கு வந்து இப்ப அடிதடி ஆகி அவங்களுக்கு கண்ணு உடஞ்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு இப்ப போயிட்டு இருக்காங்க. அவருக்கு உண்மையா இருக்க ரசிகர்கள் யாரும் இந்த மாதிரி அநாகரிக செயலில் ஈடுபட மாட்டாங்க. லட்டி சார்ஜ் பண்றாங்க, எவ்வளவு பெரிய விஷயம் சொல்ல. பொம்பளைங்க எல்லாம் அடிக்கிறானு, ஒரு பையனு கண்ணே வீங்கி போயிச்சாச்சு. ஆமா, வேற யாருமே கிடையாது. இவ்வளவு பேர் பண்ணா என்ன பண்றது சொல்லுங்க. தளபதி கோசம் மட்டும்தான் நாங்க வந்திருக்கோமே, வேற யாரு கோசமும் கிடையாது. ட்விட்டர்ல இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் நடக்குது வரைக்கும் போடல, டேட்டு மட்டும் தான் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போல தேனானல் ஃபிலிம்ஸ் மாதிரி எந்த ப்ரொடக்ஷனும் பண்ணல. எங்களுக்கு தெரிஞ்சு இந்த டிக்கெட் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், உள்ள இந்த டூப்ளிகேட் ஏதாவது அவாய்ட் பண்ணிருக்கலாம். பார்கோட் இல்லாதனால தான் பிரச்சனை. நிறைய பேர் ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் உள்ள போயிட்டாங்க, நாங்க ஒரிஜினல் காப்பி வச்சுட்டு உள்ள போகணும். இந்த டூப்ளிகேட் டிக்கெட் வந்து இப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆனதுக்கு கண்டிப்பா தளபதி வந்து அவர் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். இது யார் மேல தப்பு என்ன இதுங்கிறத அவர் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். தயவு செய்து இந்த ரெக்கார்டை வந்து நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி ஆகணும். நாங்க கிட்டத்தட்ட 1-2 மணில இருந்து நிக்கிறோம், எங்களை உள்ள ஒரிஜினல் பாஸ் வச்சிருக்கோம். கேட்டா உள்ள ஆள் ஃபுல்லா அடிச்சுன்றாங்க, யாரை வச்சு அவங்க உள்ள ஷோ பண்றாங்கன்னு தெரியல எங்களுக்கு. கேரளால இருந்து வந்திருக்காங்க, பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க, இவங்களை யாருமே உள்ள அலோவ் பண்ணல. அப்ப என்னதான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது? உள்ள யார் தான் இருக்காங்க? எல்லாமே அவங்களோட சொந்தக்காரங்களே உட்காந்துருக்கிறதுக்கு எதுக்கு நீங்க ஃபங்க்ஷன் பண்றீங்க? ரசிகரை கூப்பிட்டு எதுக்கு பண்றீங்க? இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 பேர் இருந்திருப்பாங்க இங்க, இவங்களை யாருமே உள்ள விடல. அப்போ உள்ள யார் தான் வச்சு பண்றாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கல. ஒரு லேடி ஒருத்தவங்க போறாங்க, அவங்களை கேட்டா உங்க அக்கா தங்கச்சி நிறுத்தினீங்கன்னா கேட்பீங்களான்னு கேட்கறாங்க. இது என்ன பதில்? எங்களுக்கு புரியல, எதுக்கு அலோவ் பண்றீங்க? ஆமா, இல்ல அவங்களே உள்ள போல. இப்போ மதுரையில இருந்து ஒரு அண்ணன் வந்திருந்தாரு, அவர் எனக்கு நல்ல பழக்கம். அவரே உள்ள போக முடியல ஃபங்க்ஷனுக்குள்ள. அவரே வந்து பார்த்துட்டு கை கொடுத்துட்டு, என்ன நான் உள்ள போலையானா, இல்ல உள்ள போக முடியலப்பா, கூட்டம் நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மாவட்ட தலைவராலேயே உள்ள அனுப்ப முடியல. ரசிகர்கள் யாருமே இல்லைங்க, எல்லாமே இந்த பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் பசங்க தான் ஃபுல்லா ஐடி கார்டு போட்டு அவனுக்கு தான் இருக்கிறாங்க. ஆமா, சாயராம் காலேஜ் பசங்க, அவனுக்கு டீம் தான் இருக்குது உள்ள, வேற யாருமே கிடையாது. இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். இப்ப எங்களை பார்த்தா ரசிகர்னு உங்களுக்கு தெரியாதா? நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது, எல்லாருக்கிட்டயுமே ஒரிஜினல் தான் இருக்கு. நாங்க இத்தனை வருஷத்துல எவ்வளவு புலி படத்துக்கு போனோம், யாரு கூட இந்த மாதிரி நடக்கவே இல்லை. டீசெண்டா போனோம், டீசெண்டா வந்துட்டோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இவ்வளோ பண்றாங்கன்னா வந்து எங்களுக்கு கோவமே வந்து ப்ரொடக்ஷன் மேல தான். ட்விட்டர்ல இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் நடக்குது வரைக்கும் போடல, டேட்டு மட்டும் தான் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போல தேனானல் ஃபிலிம்ஸ் மாதிரி எந்த ப்ரொடக்ஷனும் பண்ணல. எங்களுக்கு தெரிஞ்சு லட்டி சார்ஜ் பண்றாங்க, எவ்வளவு பெரிய விஷயம் சொல்ல. அடிக்கிறாங்க பயங்கரமா, பொம்பளைங்க எல்லாம் அடிக்கிறானுங்க, ஒரு பையனு கண்ணே வீங்கி போயிச்சாச்சு. ஆமா, வேற யாருமே கிடையாது. இவ்வளவு பேர் பண்ணா என்ன பண்றது சொல்லுங்க. தளபதி கோசம் மட்டும்தான் நாங்க வந்திருக்கோமே, வேற யாரு கோசமும் கிடையாது. அவரை பார்க்காம போனா எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லுங்க. இப்ப கூட எதுக்கு நிக்கிறோம்? இப்படியே கார்ல போக பார்க்க மாட்டோமா? அப்படிதான் நிக்கிறோம். கேரளால இருந்து ஒரு 10 பசங்களுக்கு வந்து இப்ப அடிதடி ஆகி அவங்களுக்கு கண்ணு உடஞ்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாமே உடஞ்சிருக்கு, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இவங்க தானே ப்ரொடக்ஷனை கரெக்டா ப்ரொடக்டிவா ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் நடக்குது. ரசிகர்கள் சொல்ல முடியாது, இவங்கள வந்து அவங்கள அவ்வளவு தூரம் உடைய போறாங்க. கண்டிப்பா இவங்க கரெக்டா வருது, அவங்க ப்ராப்பரா விட்டுருந்தாங்கன்னா பண்ணிருக்கவே மாட்டேன். அவள பொண்ணுங்களா அடிக்கிறாங்கன்னா ஒரு பயம் வந்து அவங்க அடிக்கிறாங்க சொல்லிட்டு மரத்து மேல ஏறி கீழே விழுவுறோம், அப்படின்னா அவனுக்கு யார் பொறுப்பு? நாங்க திருச்சி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம், ஓகேவா? இப்போ நிறைய டூப்ளிகேட் டிக்கெட்ஸ் இந்த இதானே டூப்ளிகேட், இதானே காப்பி ஒரிஜினல். டூப்ளிகேட்ஸ் வந்து மண்டரத்துல தான் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால நான் இதானே மண்டரத்துல கொடுத்துச்சு. இது வந்து இங்க வந்து வந்திருக்கு. இல்ல எங்க எங்களை விட்டு காப்பில பேர்ச்சி போய் அவங்க எல்லாம் உள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் நாங்க வெளியே நின்னுட்டு இருக்கோம். இதுதான், இது ரசிகருக்கு மேல எந்த தப்புமே எதுவுமே கிடையாது.
அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணா அவங்க அப்படி தான் செய்வாங்கங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாம் செய்கிறாங்க. அவங்க எல்லாம் மற்றவங்களும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இந்த டூப்ளிகேட் டிக்கெட் வந்து இப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆனதுக்கு கண்டிப்பாக தளபதி வந்து அவர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இது யார் மேலே தப்பு என்ன இதுங்கிறத அவர் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். தயவு செய்து இந்த ரெக்கார்டை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி ஆகணும். எவ்ரி சேனல், எந்த சேனலாக இருந்தாலும் சரி, யூடியூப், எவ்ரி என்ன ஆன்லைன்ஸில் உங்களால் ஃபாலோ பண்ணி ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ தயவுசெய்து நீங்கள் பண்ணி ஆகணும். இது தளபதிக்காவது கண்டிப்பாக போய் ஆகணும். இந்த டிக்கெட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உள்ள இந்த டூப்ளிகேட் ஏதாவது அவாய்ட் பண்ணிருக்கலாம். பார் கோட் இல்லாதனால தான் பிரச்சனை. நிறைய பேர் ஜெராக்ஸ் காப்பிலாம் உள்ள போயிட்டாங்க. நாங்கள் ஒரிஜினல் காப்பி வச்சுட்டு உள்ள போக முடியல. நாங்கள் வந்து திருப்பூர் மாவட்ட மாணவரணி சார்பாக வந்திருக்கோம். நாங்கள் வந்து 30 பேர் வந்திருக்கோம். ஆளுக்கு எல்லாரும் அவங்கவுங்க ஓன் எக்ஸ்பென்ஷனில் வந்திருக்கோம். இது நாங்கள் இப்போ காசு கொடுத்து வாங்குறதுல பெரிய விஷயமே கிடையாது. 100,000 கொடுத்து வாங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தளபதி மேலே அவ்வளோ ஈர்ப்பு. நாங்கள் உண்மையான அவருக்கு உண்மையாக ரசிகர்கள். அவருக்கு உண்மையாக இருக்க ரசிகர்கள் யாரும் இந்த மாதிரி அநாகரிக செயலில் ஈடுபட மாட்டாங்க. ஆனால் அதையும் மீறி இவங்க படுத்தின காரணம் என்னன்னா, ஓவர் க்ரௌடில் இவங்க பண்ண சூழ்ச்சினால நடந்த சம்பவம் தான் இது. இது மேலே வந்து இந்த ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் மேலே ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லை சாய்ராம் மேலே ஆக்ஷன் எடுக்கணுமாங்கிறத இந்த ப்ரோக்ராம்க்கு இன்சார்ஜ் யாரோ அவங்க கூப்பிட்டு வச்சு என்ன ஏது ஃபால்ட்டுன்னு பார்த்து கண்டிப்பாக அவங்க ஆக்ஷன் எடுத்து ஆகணும்.